எல்லாருக்குமே வணக்கம். சப்போஸ் நீங்கள் டைப்பிங் ஒர்க், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப், சப்டைட்டிலிங் ஜாப், இது மாதிரி ஜாப் இல்லைனா ஒர்க் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, தென் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு ஜெனியூனான வெப்சைட் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா முக்கியமாக நான் இந்த சேனலில் இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ண எல்லா வீடியோஸ்லையுமே ஜெனியூனான வெப்சைட் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஜெனியூனான வீடியோஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ணுவேன். ஆனால் சப்போஸ் நீங்கள் சில ஃபேக்கான ஃப்ராடான யூடியூபர்ஸ் பேச்சு கேட்டு ஏதாச்சும் ஒரு ஃபேக்கான வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட பணத்தை இல்லைனா டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபேக்கான வெப்சைட்டில் நீங்கள் டைப்பிங் ஒர்க் பண்ணி நீங்கள் உங்களோட பணத்தை ஏமாந்துட்டீங்க, இல்லைனா டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, தென் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஜெனியூனான வெப்சைட்டில் யார் வேணும்னாலும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, இல்லைனா ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, மலேசியாவில் இருக்கீங்க, யூஎஸ்ஏ, யூஏஇ, யூகே, கனடா, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற வெப்சைட்டில் யார் வேணும்னாலும் எங்கே இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை டைரெக்டாக நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னா, நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க், சப்டைட்டிலிங் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா நீங்கள் டைப்பிங் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஆக்சுவலி இதில் என்னென்னா உங்ககிட்ட ஒரு ஆடியோ ஃபைலை கொடுத்துருவாங்க. அந்த ஆடியோ ஃபைலில் நீங்கள் கேட்டு, அதாவது என்னென்னா லிசன் பண்ணி அதை நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டாக டைப் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். அதாவது என்னென்னா கேட்டு அதை நீங்கள் வேர்டு ஃபார்மெட்டில் டைப் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒர்க் தான். இப்போ இந்த வீடியோவில் இந்த வெப்சைட் பற்றி நான் உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் இல்லைனா சப்டைட்டிலிங் ஒர்க்கு அப்ளை பண்ணுறது அதை பற்றியும் ஷோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேயே விட்ரா பண்ணுறது அதை பற்றியும் நான் உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சேனல் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டுமே, என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் எப்படின்னு என்னோடய வியூவர்ஸ்க்கு நல்லா தெரியும். சப்போஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கலினா இல்லைன்னா நம்பிக்கை இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பலை. இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டாக டாபிக் உள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜெனியூனான வெப்சைட் என்னென்னா happyscribe.com. இப்போ இந்த வெப்சைட் பற்றி ரொம்பவே ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா, இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டில்ஸ் ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் அது மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதில் இவங்க இந்த வெப்சைட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் அதுக்கப்புறமா சப்டைட்டில்ஸ் ஒர்க்கில் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இது புரியலனா இன்னும் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா இதில் இவங்க பேசிக்காக ரெண்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ். ஸோ இதில் இவங்க ஆடியோ ஃபைலில் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் என்னென்னா சப்டைட்டில் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இவங்க இந்த யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் எல்லா டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ்லேயுமே சப்டைட்டில்ஸை ஆட் பண்ணி தருவாங்க. அதாவது என்னென்னா கேப்ஷன்ஸை ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் பேசிக்காக இவங்க இந்த வெப்சைட்டில் இந்த ரெண்டு சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டட் லாங்குவேஜஸில் நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணலாம்னா, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், ஜெர்மன், டச், போர்ச்சுகீஸ், இட்டாலியன், போலிஷ், அதுக்கப்புறமா சி ஆல் லாங்குவேஜஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன லாங்குவேஜஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்தியன் லாங்குவேஜில் தமிழ் மொழி இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு நம்ம தமிழ் மொழியில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் அதுக்கப்புறமா சப்டைட்டிலிங் ஒர்க் வேணும்னா நம்மளோட தமிழ் மொழி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதில் கூட தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஹாப்பிஸ்கிரைப் வெப்சைட் மூலமா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் வேணும்னா இல்லைனா சப்டைட்டிலிங் ஜாப் வேணும்னா, இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த வெப்சைட் மூலமா சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும்னா, இந்த ரெண்டு பேஜஸோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பேஜஸுமே ஓப்பன் ஆயிரும். இல்லைனா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஹாப்பிஸ்கிரைப் அது மாதிரி என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஷோ ஆகும். ஸோ இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் ஃப்ரம் ஹோம் அதுக்கப்புறமா சப்டைட்டிலிங் ஜாப்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பேஜஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்தே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அது மாதிரி சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், என்னென்னா இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். நெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கனடா,
ஸ்ரீலங்கா, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை டைரெக்டாக நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே விட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்ரீலங்காவிலிருந்து பார்க்குறீங்கன்னா, அகைன் நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை நீங்கள் உங்களோட லோக்கல் கரன்சிலேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் என்னென்னா, உங்ககிட்ட ஒரு ஆடியோ ஃபைலை கொடுத்துருவாங்க. அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் வேர்டு ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இந்த ஒர்க்கை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணும்போது, சப்போஸ் நீங்கள் 1 மினிட் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 0.9 யூரோஸ் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஆவரேஜாக ஒரு மாதத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னா 450 யூரோஸ் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் ஒருத்தவங்களுக்கு ஹையஸ்ட்டாக, அதாவது என்னென்னா டாப்பாக ஒரு மாதத்தில் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 3000 யூரோஸ் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி சப்போஸ் நீங்கள் ஒரு மாதத்தில் 450 யூரோஸ் கூட ஏர்ன் பண்ணிங்கன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ இந்த 450 யூரோஸை நான் உங்களுக்கு நம்மளோட இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் கூகுளில் போனதுக்கப்புறம் 450 யூரோஸ் to INR அது மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரவுண்டு 38,000 வருது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு மாதத்தில் 38,000 கூட ஏர்ன் பண்ணிங்கன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதுக்கு நான் அப்படியே கீழே வந்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இவங்களோட அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. செகண்ட், இவங்க உங்களுக்கு நிறையா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தேர்ட் என்னென்னா, நீங்கள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக இவங்க உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா பேமெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை டைரெக்டாக நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இவங்க பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது பை வீக்லி உங்களுக்கு இவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபோட சில டிரான்ஸ்கிரைபர்ஸை இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்களோட டெஸ்டிமோனியலை இங்கேருந்து ப்ளே பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அப்படியே கீழே வந்தேன்னா, இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்கிரைபராக ஒர்க் பண்ணுறது அதை பற்றி சில விஷயம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சப்போஸ் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூ செக்ஷன் இருக்குது. ஸோ இங்கிருந்து நீங்கள் உங்களோட டவுட்டுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இது எல்லாமே ரீட் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோவோட லென்த் ரொம்பவே அதிகமாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு என்னென்னா, நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆன்லைன் டிரான்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்னென்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஸோ அந்த ஆடியோ நீங்கள் ப்ளே பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் லிசன் பண்ணி அதை வேர்டு ஃபார்மேட்டில் டைப் பண்ணுற மாதிரி வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டு அதை நீங்கள் வேர்டு ஃபார்மேட்டில் இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி ரொம்பவே ஈஸியாக இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வேறு எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா, சப்டைட்டிலிங் ஜாப்ஸ் ஃப்ரம் ஹோம் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த சப்டைட்டிலிங் ஜாப்னா என்னென்னா, உங்ககிட்ட ஒரு வீடியோ கொடுத்துருவாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் அதுக்குண்டான கேப்ஷன்ஸை ஆட் பண்ணி தரணும். அதாவது என்னென்னா சப்டைட்டில்ஸை ஆட் பண்ணி தரணும். சப்போஸ் உங்களுக்கு இது புரியலைன்னா இன்னும் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, உங்களுக்கு இது மாதிரி ஒரு வீடியோவை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டியூரேஷன்லையுமே கேப்ஷன்ஸை ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது என்னென்னா சப்டைட்டில்ஸை ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சப்டைட்டிலிங் ஜாப்ஸ் பண்ணி கூட இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த சப்டைட்டிலிங் ஒர்க் பண்ணும்போது, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 10 மினிட் வீடியோவை கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மினிட்லேயும் நீங்கள் கேப்ஷன்ஸை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு மினிட்லேயும் உங்களுக்கு 1.1 யூரோஸ் கிடைக்கும். அதாவது என்னென்னா பர் மினிட்க்கு 1.1 யூரோஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் பர் மினிட் வேலை செய்கிறதுக்கு 1.1 யூரோஸ் கிடைக்காது, நீங்கள் பர் மினிட்
வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது என்ன, அதில் கேப்ஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு 1.1 யூரோஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 10 மினிட்ஸ் வீடியோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்கன்னா இதை நீங்கள் இன்டூ 10 பண்ணிக்கோங்க. ஸோ அரவுண்ட் பார்த்திங்கன்னா 11 யூரோஸ் வருது. ஸோ அதனால் நீங்கள் 10 மினிட்ஸ் வீடியோவுக்கு 11 யூரோஸ் ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சப்டைட்டிலிங் ஜாபில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஆவரேஜாக ஒரு மாதத்தில் 450 யூரோஸ் ஏர்ன் பண்ணிடுவீங்க, அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சப்டைட்டிலிங் ஜாப்ஸில் ஒரு மாதத்தில் ஹையஸ்ட்டாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 3000 யூரோஸ், அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த அப்ளை மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களோட நேம், இமெயில் ஐடி, அதுக்கப்புறமா அதுக்குண்டான பாஸ்வேர்டை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டிலிங், அதில் எந்த லாங்குவேஜ், அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த சப்டைட்டில் டிரான்ஸ்லேஷன் ஜாப் வேணும்னா அதில் எந்த லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டு ஸ்பானிஷ், இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச், எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டிலிங்கில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ரெண்டு பாக்ஸ்லையுமே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைன்அப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் தாராளமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் மூலமா ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை எப்படி டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரீலான்ஸ் எஃப்ஏக்யூஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பே அண்ட் ஃபீஸ் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வென் அண்ட் ஹவு கேன் ஐ கெட் பெய்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாப்பிஸ்கிரைப் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அண்ட் 15th ஆஃப் ஈச் மந்த் என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட்டை பே பண்ணுவாங்க. எது மூலிமா பே பண்ணுவாங்கன்னா வாய்ஸ் மூலிமா பேமெண்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே என்ன போட்டிருக்குன்னா யூ கேன் செக் தி வாய்ஸ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸப்டட் கண்ட்ரீஸ் அண்ட் கரன்சி ஷேர் அப்படின்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அது மேலே நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் வாய்ஸ் மூலிமா உங்களோட ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏர்னிங்ஸை நீங்கள் எந்த கண்ட்ரீஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேயே உங்களோட ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை டைரெக்டாக உங்களோட ஸ்ரீலங்கன் பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க, நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஏர்னிங்ஸை மலேசியன் பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை டைரெக்டாக சிங்கப்பூர் பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை தமிழ்நாட்டிலிருந்து பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அங்கேருந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் இந்தியா மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வாய்ஸ் மூலிமா உங்களோட ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏர்னிங்ஸை நீங்கள் INR உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் யூபிஐ ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் அது மூலிமா கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வாய்ஸ் மூலிமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை சென்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா நீங்கள் வாய்ஸ் மூலிமா யூபிஐ ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பணத்தை சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷனில் தேவைப்படும் அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வாய்ஸ் மூலிமா எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா யூபிஐ ஐடி என்டர் பண்ணி உங்களோட ஏர்னிங்ஸை சென்ட் பண்ணுறது அந்த எல்லா ஸ்டெப்புமே இந்த இடத்துல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஹெல்ப்காக இந்த பேஜோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஹாப்பிஸ்கிரைப் வெப்சைட் மூலிமா டைப்பிங் ஒர்க், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க், சப்டைட்டிலிங் இல்லைனா கேப்ஷனர் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டைரெக்டாக நீங்கள் வாய்ஸ் மூலிமா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக
லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலை வரப்போகிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃபுல் டைம் ஜாப்ஸ், ஆன்லைன் ஏர்னிங், ட்ரஸ்டட் அர்னிங் ஆப்ஸ், இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.